சனாதன ஒழிப்பு மாநாட்டின் பின்புலம் பற்றி சிபிஐ விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த ஜெகநாத் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சனாதன ஒழிப்பு மாநாட்டின் பின்புலம் என்ன என்பது பற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சனாதனத்திற்கு எதிராக மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் சனாதன ஒழிப்பு குறித்து பேசியது மிகவும் சர்ச்சையான நிலையில் இந்த மாநாட்டினுடைய பின்புலம் பற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பின்புலமாக யார் உள்ளனர் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சிபிஐக்கு அதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். சென்னையைச் சேர்ந்த ஜெகநாத் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், சென்னையைச் சேர்ந்த ஜெகநாத் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மனுவில் அவர் கோரியிருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன? பொங்கலி, அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு தொடர்பாக சிபிஐ வந்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. சென்னையை சேர்ந்த ஜெகநாத் என்பவர் தான் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கின்றார். இதில் அவர் சனாதனத்துக்கு எதிராக நடந்த அந்த மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர்பாபு இருவருமே அமைச்சர்கள் ஆகிய இருவரும் சனாதன தொடர்பாக பேசியுள்ளார்கள். அதே போல இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக அவர்கள் வந்து பேசியிருப்பதாகவும், மேலும் இந்த கூட்டத்தின் பின்புலமாக யார் உள்ளனர் என்பதை குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் வந்து அவர் கோரியிருக்கிறார். முன்னதாக ஏற்கனவே சனாதனம் தொடர்பான இந்த பேச்சுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் காலை வந்து முறையிட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து முறையாக முறையிடவும், அதே போல முறைப்படி முறையிட்டால் மட்டுமே பட்டியலிடப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா வேண்டாமா போன்ற விஷயங்களை வந்து பார்ப்பதாக அவர் வந்து அறிவுறுத்தியிருந்தார். இதற்கிடையில் இரண்டாவதாக இன்றைய தினம் இரண்டாவது மனுவாக தற்போது இந்த ரிட் மனுவானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் எதிராக பல்வேறு மாநிலங்களில் இந்த சனாதனம் தொடர்பான அந்த பேச்சுக்கு எதிராக அவர் மீது அந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்திலும் வந்து தற்போது இந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது. சனாதன ஒழிப்பு மாநாடு தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு எப்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? அதாவது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இன்றைய தினம் வந்து வழக்கறிஞர் ஒருவர் இது தொடர்பாக ஒரு முறையீட்டை வந்து வெளியிட்டிருந்தார். தலைமை நீதிபதி அமர்வில் அவர் முறையீடையில் இந்த வழக்கு தொடர்பாக முறைப்படியாக அவர் வந்து அந்த மனுவை வந்து தாக்கல் செய்ய வேண்டும், அதாவது மனு தாக்கல் செய்யப்பட்டு பட்டியலிடப்பட வேண்டும். அந்த பட்டியலிடப்பட்டதன் அடிப்படையிலே தான் அந்த வழக்கானது விசாரணைக்காக எப்பொழுது எடுத்துக் கொள்ளப்படும், அல்லது அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதா இல்ல நிராகரிக்கப்படுகின்றதா போன்ற விவரங்கள் வந்து தெரிய வரும். அதன் காரணமாக முறைப்படி அந்த மனுவானது தாக்கல் செய்யப்படவும் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும், அதன் பிறகு அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்றால் அதை முறைப்படி முறையிடவும் தலைமை நீதிபதி அமர்வில் முன்பு முறையிட வேண்டும் என்று அவர் வந்து அறிவித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த வழக்கானது அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பிடமிருந்து தலைமை நீதிபதி அமர்வு முன்பு முறையிட்டால் மட்டுமே அடுத்த கட்டமாக மிக அவசர வழக்காக விசாரிக்கப்படும், இல்லை என்று இந்த வழக்கானது பட்டியலிடப்பட்டு முறைப்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டமாக எப்பொழுது வருகின்றது என்பது வழக்கறிஞர் அந்த முறையிடுவது அடிப்படையிலே வந்து இருக்கும். பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.